Hi students, this is Alex here. In the problem, the coefficient of correlation can be so, cost and sales. So, this is the x and y one below the other, one table. Now, this is the summation and the total is 180. That is the summation of y. This is 360. Total number of data is 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So, n value 9. Now, we have x bar n. Sigma x by 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 n. 180 divided by 9. 20. That is மாதிரி y bar. Sigma y by n. So, 360 divided by 9. Which is equal to 40. Once x bar and y bar kadachadukaprom nam inga vande small x kandupidikaporum, which is x minus x bar. Adhe maari small y kandupidikaporum, which is y minus y bar. Adukaprom x square kandupidikaporum, y square kandupidikaporum, appuram x into y kandupidikaporum. So in the table vande nama fill pananum. Once in the table fill pannitom appadina நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்க, எக்ஸ் பார்ன்றது நம்ம இங்கே கண்டுபிடிச்ச 20. ஸோ ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூலையும் 20-ஐ சப்ட்ராக்ட் பண்ணும். 14 மைனஸ் 20, ஸோ மைனஸ் 6. 19 மைனஸ் 20, மைனஸ் 1. 24 மைனஸ் 20, 4. 21 மைனஸ் 20, 1. 26 மைனஸ் 20, ஸோ 6. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது மைனஸ் 5. அடுத்தது 0. அடுத்தது மைனஸ் 1. அதே மாதிரி y bar வந்து 40. ஸோ ஒவ்வொரு y வேல்யூலையும் 40 சப்ட்ராக்ட் பண்ணணும். 31 மைனஸ் 40 மைனஸ் 9, இது மைனஸ் 4, இது 8, இது மைனஸ் 3, இது வந்து 10, இது 5, இது வந்து மைனஸ் 7, இது 1, அண்ட் இது மைனஸ் 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இது ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 36, 1, 16, 1, 36, 4, 25, 0, 1. Y square கண்டுபிடிக்கணும். 81, 16, 64, 9, 100. அடுத்தது 16, sorry, 5 square. So, 25, 49, 1, 1. இப்போ x into y இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 54, அதுக்கடுத்தது 4, 8, 4, 32, அதுக்கடுத்தது மைனஸ் 3, 60, 10, 35, 0, 1. இப்போ இந்த மூணு சம்மேஷனையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 120. அதே மாதிரி சிக்மா ஒய் ஸ்கொயர் இது வந்து 346. லாஸ்ட் வேல்யூ சிக்மா எக்ஸ் ஒய் வந்து 193. ஒன்ஸ் நமக்கு இதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இன்டு சிக்மா ஒய் ஸ்கொயர். நியூமரேட்டரில் வந்து 193 டிவைடட் பை ரூட் ஆஃப் 120 இன்டு 346. டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி ஒரே ரூட்டில் எழுதுனா இதோட வேல்யூ 41520. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 193 டிவைடட் பை 203.76. இது ஆஃப்டர் டிவிஷன் நமக்கு கிடைக்கிறது ஆர் இக்குவல் டு ப்ளஸ் 0.947.